Today we are going to see standard 4th science term 1 unit 1 my body part 1. The lesson la enna na paakaporam abingiradha paakalam. Identify and describe the internal organs of humans. Human body la irukra ullurupa patti therinjikaporam. List the main functions of the internal organs. உள்ளுறுப்போட மெயின் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது உள்ளுறுப்போட முக்கியமான செயல்பாடு எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் த டைப்ஸ் ஆஃப் டீத். டீத்தோட டைப்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்ரிஷியேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓரல் ஹெல்த். அதாவது மவுத் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகம் அவேர் ஆஃப் குட் டச் அண்ட் பேட் டச். எது குட் டச் எது பேட் டச் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். லெட் அஸ் ரீகால் தேர் ஆர் சம் பாடி பார்ட்ஸ் ஹிட்டன் இன் த டேபிள் பிலோ. கேன் யூ ஸ்பாட் தேம். சில பாடி பார்ட்ஸ் வந்து இந்த டேபிளில் மறைஞ்சிருக்கு, இந்த டேபிள் காலமில். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன் என்னென்னு பாருங்கள். நோஸ் NOSE நோஸ். ears EARS ears. head HEAD head. leg LEG leg. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாடி பார்ட்ஸு, இதெல்லாம் மறைஞ்சிருக்கு, இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ். தெர் ஆர் சம் பாடி பார்ட்ஸ் வி கேன் சி such as eyes, nose, ears, hands and legs that we can see. Such parts that we can see are called external organs. சில பாடி பார்ட்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். லைக் ஐஸ், நோஸ், இயர்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ், இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி பார்க்குற அந்த பார்ட்ஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது வெளி உறுப்புக்கள், நம்ம பாடியில் இருக்கிற வெளி உறுப்புக்கள்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் சம் பாடி பார்ட்ஸ் சச்சஸ் ஸ்டொமக், லங்ஸ் அண்ட் ஹார்ட் தட் ஆர் இன்சைட் ஆர் பாடி. வி ஆர் அன்ஏபிள் டு சீ தேம். These body parts are called internal organs. சில பாடி பார்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. லைக் ஸ்டொமக்கு, லங்ஸு, ஹார்ட்டு, இதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இது இந்த உறுப்புகள் எல்லாமே வந்து நம்ம பாடிக்குள்ளே இருக்கிறனால நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அப்படி பார்க்க முடியாத பாடி பார்ட்ஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்னென்னா அதனோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிரைன். Brain is an important organ of our body and it is protected by the skull. So brain அப்படிங்கிறது நம்ம பாடியோட ஒரு important organ, அதாவது ஒரு முக்கியமான உறுப்பு எது அப்படின்னா அது brain தான். ஸோ இந்த பிரைனை வந்து பாதுகாக்கிறது எது அப்படின்னா ஸ்கல். ஸ்கல் அப்படின்னா மண்டையோடு. இந்த மண்டையோடு தான் இந்த பிரைனை பாதுகாக்குது. It has three main parts, namely, the brain la vandu mukkiyamana three main parts vandu irukku. Adu enna na forebrain, midbrain, hindbrain. Adhaavadhu mun moolai, nadu moolai, pin moolai. Idhu dhaan three main parts brain la. Brain is the commanding center of our body and it helps us to think and perform various actions. Brain அப்படிங்கிறது நம்ம பாடியில் ஒரு கமாண்டிங் சென்டர். அதாவது திங்க் பண்ணி செயலை செய்யறதுக்கு இந்த பிரைன் வந்து ஹெல்ப் பண்ணுது. லைக் இது நல்லது, இது செய்யலாம், இது கெட்டது, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி செய்யறதுக்கு இந்த பிரைன் வந்து ஹெல்ப் பண்ணுது. Every action that we do like moving our hands, sitting or walking is possible only because of our brain. நம்ம பாடியில் நடக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் பிரைன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. லைக் நம்மளா கையை வந்து மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், உட்கார்றதுக்கா இருக்கட்டும், நடக்கிறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பிரைன் தான் வந்து கமாண்ட் பண்ணுது. இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பாடிக்கு கமாண்ட் பண்ணுது. டு யூ நோ பாருங்கள், த ஹியூமன் பிரைன் வெயிட் அபவுட் 1.3 kg. ஒரு ஹியூமன் பிரைனோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 kg 300 grams வந்து இருக்கும்.
Try to answer. Das is an internal organ. Nose or brain? எது வந்து internal organ? Answer வந்து brain தான். Nose அப்படிங்கிறது external organ. So அதனால் answer வந்து brain. We can see the internal body parts. நம்மளால் internal body parts பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. True or false? False தான். நம்மளால் internal body parts பார்க்க முடியாது. Next, let us play memory chain, a brain game. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சர்க்கிளாக வந்து உட்காந்துக்கணும். ஒரு ட்ரேயில் வந்து பாடி பார்ட்ஸ் நேம் வந்து கார்ட்ஸில் ரைட் பண்ணி நிறையா வச்சுருக்காங்க. ஒரு ட்ரே வந்து எம்டியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக போய் அந்த கார்ட்ஸை வந்து எடுக்கணும். அந்த கார்ட்ஸில் இருக்கிற நேம் வந்து ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் போகிறான், ஒரு கார்டை பிக் பண்ணுறான். பிக் பண்ணும்போது அந்த கார்டில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஐஸ்னு எழுதியிருக்கு. ஸோ ஐஸ்ன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டூடெண்ட் வரான், ஒரு கார்டை பிக் பண்ணுறான். அந்த கார்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நோஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எடுத்தா இல்லை ஒரு கார்டு, அந்த நேமையும் சேர்த்து சொல்லணும். ஸோ அப்படின்னா என்ன சொல்லுவான், ஐஸ் அண்ட் நோஸ்ன்னு சொல்லுவான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வரான், அவன் ஒரு கார்டு பிக் பண்ணுறான். பிக் பண்ணும்போது அந்த கார்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, பிரைன்னு இருக்குது. ஸோ என்ன சேர்த்து சொல்லணும்ல, ஐஸ் நோஸ் பிரைன். இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வந்து கார்டு எடுக்கும்போது அவங்க கார்டில் என்ன இருக்கோ அதையும், முன்னாடி வந்தாங்கல்ல அவங்க கார்ட்ஸில் இருந்த நேம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். ஸோ இப்படி சொல்லி விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லங்ஸ். லங்ஸ் ஆர் எ பேர் ஆஃப் ஸ்பாஞ்சி சாக் லைக் ஆர்கன்ஸ் லொக்கேட்டட் இன் த செஸ்ட். தே ஹெல்ப் அஸ் டு ப்ரீத். லங்ஸ் வந்து எப்படி இருக்குமா, ரெண்டு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற பேக் மாதிரி இருக்குமா. இது எங்கே அமைஞ்சிருக்கான், செஸ்டில், அதாவது மார்பக பகுதியில் அமைஞ்சிருக்கான். இது எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதான், ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதான். பாருங்கள், இமேஜ் பார்த்துக்கோங்க, ரெண்டு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற பேகு. ஓகேவா? வென் வி breathe in, we take in oxygen from air through the nose and pass it to the lungs. The lungs expands, becomes big in the position. நாம் nose வழியா ஏரை உள்ளிழுக்கும் போது ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து லங்ஸுக்கு அனுப்பப்படுது. அப்போது லங்ஸ் வந்து விரிவடையுது, அதாவது பெரிசாகுது. When we breathe out, we give out carbon dioxide from the lungs, throw the nose into the air, the lungs contract, becomes small in the position. நாம் ஏரை நோஸ் வழியாக வெளியேற்றும் போது லங்ஸில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் வெளியேற்றப்படுது. அப்போது லங்ஸ் வந்து சுருங்கி போகுது, அதாவது சைஸ் வந்து ஸ்மால் ஆயிடுது. இப்போது பாருங்கள், இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கிறோம். பலூன் எடுத்துகிட்டு நம்ம ஏர் வந்து ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணும்போது என்னாகுது, பலூன் சைஸ் பெருசாகுதா? அதுதான் வந்து ப்ரீத் இன் பண்ணும்போது ஆகுது லங்ஸு. இப்போது ஏரை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணும்போது என்னாகுது, பலூனு சுருங்கி போயிடுது. அதுதான் ப்ரீத் அவுட் அப்போது லங்ஸ் வந்து ஆகுது, அதே மாதிரி சுருங்கி போயிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டொமக். ஸ்டொமக் இஸ் எ ஜே ஷேப்டு பேக் ஃபவுண்ட் பிலோ த லங்ஸ். ஸ்டொமக் வந்து என்ன ஷேப்பில் இருக்கான், ஜே ஷேப்பில் இருக்கான். இது எங்கே அமைஞ்சிருக்கான், லங்ஸுக்கு கீழே அமைஞ்சிருக்கான். இட் பிரேக்ஸ் டவுன் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. இட் கண்டைன்ஸ் ஸ்பெஷல் ஜூஸ் டு பிரேக் டவுன் ஃபுட் இன்டு எனர்ஜி. இது வந்து ஸ்டொமக் வந்து என்ன பண்ணுமா, ஃபுட் ஐட்டம்ஸை பிரேக் பண்ணி நம்மளுக்கு எனர்ஜியாக கொடுக்குமா. அப்படி இந்த ஃபுட் ஐட்டம்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டொமக்கில் ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் வந்து இருக்கான். ஹார்ட். ஆர் ஹார்ட் இஸ் த பம்பிங் ஆர்கன். நம்மளோட ஹார்ட் வந்து பம்பிங் ஆர்கன். இட் பம்ப்ஸ் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்மளோட ஹார்ட் வந்து என்ன பண்ணுமா, பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட்டை வந்து அனுப்புமா. இட் லைஸ் இன் பிட்வீன் த லங்ஸ் அல்மோஸ்ட் இன் த சென்டர் ஆஃப் த செஸ்ட். லங்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரெண்டு
ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற பை தான் லங்ஸ். அந்த அந்த லங்ஸோட நடுவில் தான் இந்த ஹார்ட் வந்து அமைஞ்சிருக்கா. ஆல்மோஸ்ட் வந்து செஸ்டில் வந்து ஹார்ட் அமைஞ்சிருக்கா. இட் ஈஸ் மேடப் ஆஃப் மசில்ஸ். இந்த ஹார்ட் வந்து எப்படி மேடாயிருக்கான், மசில்ஸால் மேடாயிருக்கான். மோர் டு நோ பாருங்கள். த ஹார்ட் பீட்ஸ் அபவ் 72 டைம்ஸ் இன் எ மினிட். இந்த ஹார்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம்ஸ் வந்து துடிக்குமா. லெட்டஸ் மேக் பாருங்கள். ஸ்டெத்தஸ்கோப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பலூனு, டேப்பு, ரெண்டு பொன்னல். பொன்னலுங்கிறது அம்மா எண்ணெயெலாம் வந்து பாட்டிலில் ஊற்றும் போது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக பொன்னல் வச்சு ஊற்றுவாங்கள்ல, அது ரெண்டு பொன்னல். ஒரு சிஸ்ஸரு, ஃப்ளெக்சபிள், எப்படி வளைச்சாலும் வளையிற மாதிரி இருக்கிற ஒரு டியூப் எடுத்துக்கணும். அந்த டியூப் வந்து ஒரு 5 சென்டிமீட்டரில் 10 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அந்த டியூப்பில் வந்து ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு பொன்னலை உள்ளே சொருகி டேப் போட்டு சுற்றிடணும். பலூன் எடுத்துக்கணும். பலூனோட நெக் சைடு வந்து கட் பண்ணிடணும். கீழே ரவுண்டாக இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு பொனலில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு டேப் போட்டு சுற்றிடணும். அவ்வளோதாங்க ஸ்டெத்தஸ்கோப் ரெடி. இப்போது பலூன் போட்டு சுற்றி இருக்கிறோம்ல ஒரு பொனலில், அதை வந்து ஹார்ட் கிட்ட வச்சுருக்கணும். ஃப்ரீயாக இருக்கிற ஒரு பொனலை வந்து, ஓப்பனாக இருக்கிற ஒரு பொனலை வந்து காதுக்கிட்ட வச்சு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பீட் வந்து நம்மளுக்கு கேட்கும். நெக்ஸ்ட்டு கிட்னிஸ். வி ஹாவ் 2 கிட்னிஸ். தேர் ஆர் பீன் ஷேப்ட் ஆர்கன்ஸ். நம்மளுக்கு வந்து 2 கிட்னிஸ் இருக்குது. அது என்ன ஷேப்பில் இருக்குமா, பீன் ஷேப்பில் இருக்கும். அதாவது அவரம் வித மாதிரி இருக்குமா. பாருங்கள் அவரம் வித மாதிரி இருக்கா. ஓகே. த கிட்னிஸ் ப்யூரிஃபை பிளட் பை ஃபில்டரிங் எக்ஸஸ் வாட்டர் அண்டு டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ் அப்படின்னா நச்சுக்கள். ரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான வாட்டரையும் நச்சுக்களையும் வந்து ஃபில்டர் பண்ணி ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குமா இந்த கிட்னிஸ். ட்ரை டு ஆன்சர். நம்ம பார்த்ததுலேருந்து ஆன்சர் பண்ணணும். பார்க்கலாம், மேட்ச் பண்ணுங்கள். பேர் ஆஃப் ஸ்பாஞ்சி சாக். அதாவது ரெண்டு பஞ்சு மாதிரி இருக்கிற பையது லங்ஸ். ஜே ஷேப்டு பேக். எது வந்து ஜே மாதிரி இருக்கும், ஸ்டொமக். ஃபில்டர்ஸ் எக்ஸஸ் வாட்டர். தேவை அதிகப்படியான நீரை வந்து எது ஃபில்டர் பண்ணோம், கிட்னி. கமாண்ட் சென்டர். எது வந்து கட்டளையிடும், பிரைனு. பம்ப்ஸ் பிளட். எது வந்து பிளட்டை வந்து எல்லா பார்ட்ஸ்க்கும் அனுப்போம், ஹார்ட். ஓகேவா. போன்ஸ் அண்டு மசில்ஸ். அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். Fresh your upper arms. The portion that feel hot to touch is the bone. The portion that feels soft to touch is the muscle. நம்மளோட பாடி வந்து எலும்புகளாலும் தசையாலும் வந்து மேடாயிருக்கு. நம்ம பாடியில் நம்ம டச் பண்ணும்போது எங்கே வந்து ஹார்டாக ஃபீல் பண்ணுறோமோ அங்கே வந்து போன் இருக்குது. அதே மாதிரி டச் பண்ணும்போது எங்கே சாஃப்டாக ஃபீல் பண்ணுறோமோ அங்கே வந்து தசை இருக்குது. த போன்ஸ் கிவ் அஸ் சேஃப். தெர் ஆர் த ஃப்ரேம் ஃபார் ஆர் பாடி அண்ட் அலோ அஸ் டு ஜம்ப், ரன் ஆர் ஜஸ்ட் லை டவுன். போன்ஸ் ஆல்சோ ப்ரொடக்ட் த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. போன்ஸ் வந்து நம்மளோட பாடிக்கு ஒரு ஷேப் கொடுக்குது. அண்ட் தென் ஜம்ப் பண்ண, ரன் பண்ண, படுக்க இதுக்கெல்லாம் வந்து அலோ பண்ணுது. போன்ஸு நம்மளோட பாடியில் இருக்கிற இன்டர்னல் பார்ட்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. லைக் கிட்னி. இன்டர்னல் பார்ட்ஸ்னால் என்னது, கிட்னி, ஸ்டொமக்கு, ஹார்ட்டு, இதெல்லாம் வந்து ப்ரொடக்ட் பண்ணுது போன்ஸு. மசில்ஸ் ஆர் த சாஃப்ட் பார்ட்ஸ் தட் கவர் ஆர் போன்ஸ். மசிலு அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டான பார்ட்டு, இதை வந்து போன்ஸை கவர் பண்ணியிருக்கு. தே ஹெல்ப் அஸ் டு மூவ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆர் பாடி பை டைட்டனிங் ஆர் லூசிங் லைக் ஏ ரப்பர் பேண்ட். இந்த மசில்ஸ் வந்து எப்படி இருக்குமா, ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்குமா. நம்ம பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து லூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டைட்டாக டைட் பண்ணுறதுக்கோ வந்து, அதாவது நீளவும் சுருங்கவும் வந்து இது ஹெல்ப் பண்ணுமா. இன் ஆர்டர் டு மெயின்டைன் ஹெல்த்தி போன்ஸ் வி நீடு டு ஹாவ் ஹெல்த்தி ஃபுட் சச் அஸ் மில்க், சீஸ் அண்ட் எக்ஸ். நம்ம வந்து போன்ஸை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். லைக் மில்க், சீஸு, எக்ஸு இதெல்லாம் எடுத்துக்கணுமா.
For strong muscles, we need to exercise and stay active. ஸ்ட்ராங்கான மசில்ஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்யணுமா அண்ட் தென் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணுமா. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள், பேபீஸ் ஆர் பார்ன் வித் 300 போன்ஸ் பட் பை அடல்ட்ஹுட் த நம்பர் இஸ் ரிடியூஸ்டு டு 206. குழந்தையாக பிறக்கும்போது நம்ம பாடிக்குள்ளே 300 போன்ஸ் வந்து இருக்குமா, ஆனால் வளர வளர அதனோட எண்ணிக்கை வந்து 206 வந்து குறைஞ்சி போயிருமா. பாருங்கள், அமேசிங் ஃபேக்ட் பாருங்கள். 17 மசில்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் வைல் ஸ்மைலிங் அண்ட் 43 வைல் ஃப்ரௌனிங். ஸோ ஸ்மைல் அண்ட் சேவ் எனர்ஜி. ஸோ என்ன ஆகுமா, நம்ம சிரிக்கும் போது ஸ்மைல் பண்ணும்போது 17 மசில்ஸ் தான் ஃபங்க்ஷன் ஆகுமா, ஆனால் நம்ம கோவப்படும் போது 43 மசில்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுமா. ஸோ இதனால் நம்மளோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுதில்ல. ஸோ அதனால் ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்மளோட எனர்ஜியையும் சேவ் பண்ணணும். அடுத்து வந்து லெட்டஸ்ட் டேக் கேர், ஒவ்வொரு பார்ட்ஸையும் எப்படி வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். பிரெயினுக்கு என்ன தேவை, ஸ்லீப் ஃபார் 8 hours, கண்டிப்பாக 8 hours வந்து தூங்கணும். ஹார்ட்க்கு வந்து என்ன, அவாய்ட் ஃபேட்டி ஃபுட்ஸ், அதாவது கொழுப்பு நிறைஞ்ச ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது. ஸ்டொமக் என்ன, ஹீட் ஹெல்த்தி ஃபுட் ஆன் டைம், கரெக்டான டைமுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சாப்பிட்ணும். கிட்னி, ட்ரிங்க் மோர் வாட்டர், நிறையா தண்ணியை வந்து குடிக்கணும். போன் அண்ட் மசில்ஸ், போனுக்கும் மசில்ஸ்க்கு என்ன, எக்ஸசைஸ் ரெகுலர்லி, கண்டிப்பாக ரெகுலராக எக்ஸசைஸ் வந்து செய்யணும். டூ யூ நோ பாருங்கள், த ஹியூமன் பாடி ஹேஸ் மோர் தென் 600 மசில்ஸ். ஹியூமன் பாடியில் 600 மேலாக மசில்ஸ் வந்து இருக்குது. த லாங்கஸ்ட் போன் ஈஸ் தாய் போன், நம்ம பாடியில் வந்து ரொம்ப நீளமான எலும்பே தான் தொடை எலும்பா. த ஸ்மாலஸ்ட் போன் ஈஸ் டாப்ஸ் இன் இயர், ரொம்ப சிறிய எலும்பு காதில் இருக்கிற அங்கவடி அப்படிங்கிற எலும்பு. த லாங்கஸ்ட் மசில் ஈஸ் இன் த தாய், நம்ம பாடியில் ரொம்ப நீளமான தசையே தான் தொடை தசையா. நெக்ஸ்ட்டு லெட் அஸ் டூ பாருங்கள், ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டை கண்ணை வந்து துணியை வச்சு கட்டிடுறாங்க, இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், அந்த கண்ணை க்ளோஸ் பண்ண ஃப்ரெண்டை கையை நீட்ட சொல்லி ரெண்டு கையிலையும் வந்து ஒவ்வொரு பவுலில் வந்து வைக்கிறான். ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒரு பயிரை வந்து நிரப்புறான், இன்னொரு பவுலில் வந்து நிறையா ரைஸை வந்து நிரப்புறான். அவங்ககிட்ட கேட்குறான் எது வந்து வெயிட்டாக இருக்குதுன்னு கேட்குறான். இவன் கண்ணை தானே க்ளோஸ் பண்ணியிருக்கான், ஆனால் கரெக்டாக வந்து ரைஸை தான் வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எப்படி சொல்கிறான், எப்படி சொல்கிறான் அப்படின்னா, அவனோட மசில்ஸால் உணரப்பட்டு எங்கே போகுது, பிரெயினுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போகுது. ஓகேவா?